அனைவருக்கும் வணக்கம். சற்று முடித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக பேருந்தில் தற்போது புதிய மாற்றங்கள் முக்கிய வசதிகள் கொண்டுவரப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்பு போக்குவரத்து அறிவிக்கப்பட்டாங்கன்னா இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்குறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் போக்குவரத்து துறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழக அரசு பேருந்துகளில் பல்வேறு முக்கிய வசதிகள் ஒன்று கொண்டுவரப்பட்டாங்க. அதன்படி பார்க்கும்போது ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய 60 மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவரும் இலவச டோக்கன்கள் பெற்றுக்கொள்ளலாம் என தற்போது போக்குவரத்துறை மூலமாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது சென்னை மாநகர போக்குவரத்துறை மூலமாக அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் அனுமதிக்கப்படும் என சொல்லப்பட்டாங்க. பொங்கல் பண்டிகையொட்டி 16,932 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்துறை தற்போது மகிழ்ச்சி தரும் செய்தி சொல்லப்பட்டாங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக புத்தாண்டு முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் அனுமதிப்பதோடு பொங்கல் பண்டிகைக்கும் சிறப்பு பேருந்துகள் அனுமதிக்கப்படும் என சொல்லப்படுறாங்க. இது மாவட்டங்களுக்கு ஏற்றவாறு சிறப்பு பேருந்துகள் கூடுதலாக நியமிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று ஆம்னி பேருந்துகளை அதிகமான கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி வராங்க. 2 முதல் 3 மடங்கு கட்டணம் வந்து அதிகமாக வசூலிக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் தற்போது அரசு பேருந்துகள் கூடுதலாக நியமிக்கப்படும் என தற்போது போக்குவரத்துறை அறிவிக்கப்பட்டு வராங்க. அதே போன்று ஆம்னி பேருந்துகளும் அதிகமான கட்டணம் வசூலிக்கப்பட கூடாது என சொல்லப்பட்டாங்க. அதே போன்று ஆம்னி பேருந்துகள் அதிகமான கட்டணம் வசூலிக்கப்பட்டால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வராங்க. மற்றொரு புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் வகையில் ஒரு புதிய வசதிகளை அறிமுகம் செய்யப்பட்டாங்க. அதாவது பேருந்துகளில் பெண்களுக்கு ஆண்கள் ஏதாவது பாலியல் தொல்லை கொடுத்தாலோ இல்லை ஆண்கள் மூலமாக பெண்களுக்கு ஏதாவது தொல்லை ஏற்பட்டாலோ உடனடியாக இந்த பட்டனை கிளிக் செய்யலாம் அப்படின்னா தற்போது ஒரு புதிய வசதிகள் வந்து பேருந்துகள் கொண்டுவரப்பட்டாங்க. இதன் காரணமாக பெண்கள் பாதுகாப்பாக அவங்களோட இடத்திற்கு செல்லும் வகையில் தற்போது இந்த புதிய வசதிகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக போக்குவரத்துறை மூலமாக அறிவிக்கப்பட்டு வராங்க. இதே போன்று பெண்களுக்கு இலவசம் திட்டம் வந்து மீண்டும் தொடரும் என அறிவிக்கப்பட்டாங்க. கட்டாயம் பெண்களுக்கு இலவசம் என்ற திட்டம் வந்து கட்டாயம் இந்த ஆட்சி இருக்கும் வரை கட்டாயம் இந்த திட்டம் வந்து தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க. நன்றி, வணக்கம்.